ரெகுலராக வந்துடுது. அதனால் என்னால் செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் லுக் அட் த சம் நம்பர் 5. ஸோ இந்த டிட்டர்மினட் வந்து ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூஸ் பார்க்கணும். இதில் டயகனல் எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 4 - x, 4 - x, 4 - x. இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே இது ஒவ்வொன்றோட டிகிரியும் வந்து 1. இப்போ மொத்தமாக மல்டிப்ளை பண்ணும்போது டிகிரி வந்து 3. அப்போ உனக்கு எக்ஸுக்கு வந்து 3 ஆன்சர்ஸ் உனக்கு கிடைக்கும். கரெக்டாக இதை வந்து நம்ம ரெண்டு மாடலில் பண்ணலாம். இந்த ஃபேக்டர் முறையிலையும் பண்ணலாம், நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முறையிலையும் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சால்வ் சொல்லிட்டு அந்த ஈக்குவல் எழுதிக்கணும். ஸோ 4 - x, 4 + x, 4 + x, இது 4 + x, இதுவும் 4 + x, நடுவில் 4 - x, இது ஒரு 4 + x, 4 + x, இது 4 - x ஈக்குவல் டு 0. இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதில் ஒரு விஷயம் எல்லோரும் பாரு, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன வருது? ஃபுல்லாக, அதாவது நான் என்ன செய்ய போகிறேன்னா, C1 becomes C1 + C2 + C3. அப்படி போட்டால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 4 வந்து 3 டைம்ஸ் வருது, 12. 2 + x, ஒரு -x, அப்போ 12 + x. அப்போ இது ஃபுல்லாகவே உனக்கு 12 + x தான் வரும். மீதி என்ன இருக்குன்னா, இது 4 + x, இது 4 + x, 4 - x, 4 + x, 4 + x, இது 4 + x ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. இப்போ இந்த 12 + x நம்ம என்ன செய்யலாம், வெளியில் எடுத்துடலாம். இது எடுத்துட்டிங்கன்னா அது எப்படி மாறிடும், 1 - 1, 1, தென் 4 + x, 4 - x, 4 + x, 4 + x, 4 + x, இன்னும் அதே மாதிரி 4 + x. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு வருது. இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ இடத்துல 1 - 1 வந்திருக்கனால இங்கே 0 சொன்னால் நல்லது. அதனால் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இந்த 12 + x அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இந்த இடத்துல 0 ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நான் ஒன்றும் பண்ணலை, செகண்ட் ரோவை மாற்ற போகிறேன். ஸோ R2க்கு பதிலாக R2 - R1 அப்படி போட்டால் 1 - 1 செப்பரேட் பண்ணால் 0. 4 - x 4 + x செப்பரேட் பண்ணால் -4 - x, 4 கட்டாயிரும். இப்போ இங்கே என்ன வரும், -2x வரும். 4 + x 4 + x செப்பரேட் பண்ணால் 0. அதே மாதிரி ரோ 3 மாற்றுறேன், ரோ 3 அதே மாதிரி R3 becomes R3 - R1, இதிலிருந்து இதை செப்பரேட் பண்ணால் 0. 4 + x 4 + x போனால் 0, 4 + x 4 + x போனால் 0. ஸோ இது எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? இது உங்களுக்கு இது ஒரு சைன் மாறுற மாதிரி தெரியுது, திஸ் இஸ் -x. ஸோ ஹியர் இட் இஸ் -x, சாரி. ஸோ இப்போ இந்த 4 - x இந்த 4 - x இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி -2x உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ஈக்குவல் டு 0 மறந்துடக்கூடாது. ஸோ இடத்துல ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. இதில் என்ன செஞ்சுருக்கேனோ அது சைடில் போட்டிருக்கேன், ஆக்சுவலாக அதோட வேல்யூ வந்து 0. இப்போ இதை பார்த்தா எப்படி தெரியுது, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கா, அப்பர் ட்ரையாங்குலர். அப்போ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ என்னென்னு கேட்டால், 12 + x, இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - -2x - -2x ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் ரெடி அடிச்சிட்டிங்கன்னா இது 4x2, இதிலிருந்து ஒரு 12 + x ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 0 கிடையாது, அப்போ x2 0 அல்லது 12 + x வந்து 0. அப்போ எக்ஸோட வேல்யூ -12. இங்கே எக்ஸுக்கு 2 ஆன்சர், 4 எக்ஸுக்கு 3 ஆன்சர், 0 வந்து 2 தடவை ரூட் ஆகிறது, இன்னொன்று -12. ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் முறையில், புரியுதா? ஓகே, பாய்.